இப்போ போலி செய்கிறதுக்கு தேவையான பருப்பு பார்ப்போம். கடலைப்பருப்பு இந்த கப்பால் 2 கப்பு தலை தட்டி எடுத்திருக்கேன். அதே மாதிரி மைதா மாவும் தலை தட்டி 2 கப் எடுத்திருக்கேன். இதில் 1 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நிறைய வேண்டாம், 1 பிஞ்ச் உப்பு போதும். கொஞ்சம் மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடியும் லிமிட்டாக போட்டால் போதும். இதில் கலர் வரத்துக்கு மட்டும்தான், அதிகமாக போட்டுறாதீங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவு லூஸாக பிசைஞ்சிட்டு தேவைப்படும் போது நல்லெண்ணெய் மட்டும் விட்டுக்கணும், வேறு எந்த எண்ணெயும் விடக்கூடாது. நல்லெண்ணெய் விட்டுட்டு இப்போ இதில் சுற்றி வர நல்லெண்ணெயை மூழ்கிற அளவுக்கு விட்டு வச்சுருக்கோம். இந்த எண்ணெயை அப்புறம் நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு வந்து நல்லா இதில் ஊறணும், 1 ஹவர் ஊறட்டும். அதே போல் நம்ம ஏற்கனவே ஊற வச்ச கடலைப்பருப்பும் 1 ஹவர் ஊறட்டும். அந்த கடலைப்பருப்பை நல்லா தண்ணி மூழ்கிற அளவுக்கு விட்டு மஞ்சப்பொடி போட்டு 1 பிஞ்ச் சால்ட்டும் போட்டு வேக வச்சிடலாம். 2 விசில் வேக வைப்போம். இப்போது நம்ம சுகரும் 2 கப் எடுத்துக்கிறோம். சுகர் 2 கப். இதை நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வடிகட்டி நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் இது மாதிரி நைஸாக மாவு மாதிரி திரித்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம திரித்து வச்ச சுகர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சுகர் கூட. 1 ஸ்பூன் நெய்யும் விட்டு நல்லா கிளறிக்கலாம். கிளறி இது போல இதில் ஒட்டாம வரும். இந்த பதத்துக்கு நிறுத்திடலாம். இப்போ நம்ம பருப்பு அவ்வளவும் உருண்டைகளை பிடிச்சு வச்சாச்சு. இந்த சைஸ்க்கு பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவுல இருந்த எண்ணெய் எல்லாம் வடிகட்டி இப்போ எடுத்து வச்சிருக்கோம். பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு. பாருங்க இந்த அளவு சாஃப்டா இருக்கும். அதுக்காக தான் நம்ம எண்ணெயை விட்டு வைக்கிறோம். அந்த எண்ணெயை நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு மைதா மாவு எடுத்து இப்படி தட்டிக்கலாம். நல்லா பரத்தி தட்டிட்டு அதை வச்சு நல்லா மூடிக்கணும். இது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். பக்கத்துலேயே கொஞ்சம் அரிசி மாவு வச்சுக்கலாம். அதை தூவி தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் சப்பாத்தி குழவியால் கொஞ்சம் கூட நல்லா பரத்தி எடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு பரத்துனா போதும். இப்போ கல் நல்லா காஞ்சிருக்கு, அதில் போட்டு எடுத்துடலாம். அப்புறம் வேக வச்சு எடுத்துருவோம். அரிசி மாவு தடவி இருக்கிறதுனால ஒட்டாது. 2 கப் மாவுக்கு 24 போலி கிடச்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.